பரத்தும் ரெண்டுல ராமனுக்கும் பரத்தும் சௌலபியம் உண்டு, கண்ணனுக்கும் பரத்தும் சௌலபியம் உண்டு. ராமனுக்கு பரத்தும் சௌலபியம் அவன் நவமியில் அவதரித்தான். அதனால் அவன் எப்படி இருந்தா, தீரோதாத்தனாக கம்பீரமாக இருந்தான். பரத்துவத்தை அதிகமாக அவன் வெளியிட்டான், சௌலபியத்தை அதிகமாக காட்டல. காட்டினான் சௌலபியத்தை, எங்க குகனோடு சேர்ந்தான், அதே சமயத்தில் குரங்களோடு சேர்ந்தான். ஏன் கேட்டா, ஆத்மானம் மனுஷம் மன்னியே என்று முதலே சொல்லிவிட்டான் அல்லவா, அதை மனிதனாக காட்டிக்கொள்ளணும் என்பதற்காக சில உதவிகள் வேண்டுமே என்று குரங்குகளையும் உதவியாக கொண்டு போரிடப்போனான் என்று அறிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்களிடத்திலேயே அவ்வப்பொழுது தன்னுடைய பரத்துவத்தை காட்டாமல் இல்லை. தெரிஞ்சுதான் சுக்ரீவன் விபீஷனை செருக்கக்கூடாது என்று எல்லாம் சொல்லுகின்ற காலத்துல அப்ப பெருமாள் என்ன சாதிச்சார், அங்குள்ளக்ரேன தானு கன்யாம் சொன்னார். இவளை போரிட்டு எல்லாத்தையும் மடக்கணும்னா உன்னுடைய ஒத்தாசி, உங்களுடைய ஒத்தாசையெல்லாம் இருந்தால்தான் முடியும்னு நினைக்காத நீ. தெரிஞ்சுதா, என் நுணியாலே அத்தனை பேர் அறக்கரளத்தை போய் நான் கொண்டு போடுவேன். ஏன்னா அப்படி சொல்லத்தினால் நிருசம்ப அவதாரத்தை ஞாபகப்படுத்திக்கின்றார். வெறும் நுணியில என்ன இருக்கு, நகம் இருக்கு, நகத்தாலே பிரண்யகசிபியை சம்ஹாரம் பண்ணது போல நான் இங்கேயே எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண முடியும். இருந்தாலும் என்று தன்னுடைய பெருமையை காட்டி குரங்குகளோட கூட சுக்ரீவாயிலோட கூட ரொம்ப தன்னுடைய சௌரபியத்தை காட்டி இணைந்து பழகி வந்தான் என்று அறிகிறோம். ஆக அவன் காட்டியது பரத்துவமே அதிகம் என்று சொல்லலாம். ஆனால் கண்ணனுடைய அவதாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அவன் அஷ்டமியிலே அவதரித்தான். அஷ்டமி என்ன பண்ணும், முதல்ல நவமியானது எப்பேற்பட்டதுன்னு கேட்டால், நவமியில வாய்ப்பாடு சொல்லுவா சில பேர், அதாவது ஒன்பதாவது வாய்ப்பாடு சொன்னால் அது நிலை தெரியாமல் மாறாமலே இருக்கும். எப்படி ஒன்பத்தொன்று ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பதாகவே இருக்கும் பிரிக்கினாக்க, ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டுன்னு பிரிக்கணுமானா பதினெட்டு ஒன்று எட்டு ஒன்பது மறுபடியும் ஒன்பதே வந்துடும், ஒன்பத்தி மூணு இருபத்தேழுன்னு சொன்னோம்னா மறுபடியும் ஏழு ரெண்டு ஒன்பது வந்துடும், ஒன்பத்தி நாலு முப்பத்தாறுன்னு சொன்னால் ஆறு மூணு ஒன்பதுன்னு வந்துடும். ஆக ஒன்பதாம் வாய்ப்பாடில் ஒன்பது எண்ணு எண்ணானது எந்த எண்ணெய் கொண்டு பிரிக்கினாலும் கூட கடைசியில் ஒன்பதுலேயே வந்து நிற்கும். அதை மறுபடியும் திரும்பி கூட்டினார். ஆக நிலதெரியாமல் இருக்கக்கூடிய தன்மையை நவமியில் அவதரித்து காட்டினான் ராமன். அதே சமயத்தில் கண்ணன் அஷ்டமியில் அவதரித்து தன்னுடைய சௌலபியத்தை காட்டினான். இது அஷ்டமி எட்டாவது வாய்ப்பாடு சொன்னவனாக்க, அது எப்போது என்ன பண்ணுது, எட்டோன்னு எட்டு முதல்ல அப்படியே இருக்கு. பிறகு எண்ணு ரெண்டு பதினாறு என்று சொல்ல காலத்தில் பதினாறு ஆறு ஒன்று ஏழு எட்டில் ஒன்று குறைஞ்சி போச்சு. மூணு இருபத்தி நாலுன்னு சொன்னால் நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழில் ஒன்று குறைஞ்சி மறுபடியும் ஆறாயிடுச்சு. இப்படியாக சொல்லிகிட்டே போனால் ஒவ்வொன்று குறைஞ்சிட்டே வரும் அதுக்கு. ஆக எட்டே நிற்காது. இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய பெருமையை அதிகமாக வெளி காட்டாமல் தன்னுடைய தாழ்மையை காட்டி எளிமையை காட்டி எல்லோரையும் கலந்து வழக்கூடியவன் இவன் என்ன என்று கொஞ்சம் தன் மனம் மாறி நிலை தெரியாமல் ஒரே தினசாக இல்லாமல் எல்லோரையும் கலந்து பழகி வரக்கூடிய தன்மையுடையவன். அதனால தான் கோபிமார்களோட இடைகள் என்று பார்க்காமல் அவர்களோடெல்லாம் பழகினானவன். ஆக அந்த எளிமையை காட்டுவது எட்டாவது வாய்ப்பாடு. அதில் அதனால் அந்த அட்டமியில் அவன் அவதரித்தான். அப்படி அவதரித்து அவன் என்ன செய்தான், எல்லாருக்கும் இந்த அஷ்டமி திதியை எல்லாரும் கொண்டாடும்படியாக ஸ்ரீஜெயந்தியாதியில் கொண்டாடும்படியாக பண்ணி அஷ்டமி திதியை முதல் திதியாக உயர்ந்த திதியாக ஆக்கினான். அந்த இடத்துல அஷ்டமி முதல் பிரசனையாக ஆகிவிடுத்தது என்று சமத்காரமாக பேசி அந்த பிரசனை என்று சொன்னால் எல்லாத்தையும் விட உயர்ந்தது என்கிற கருத்தில் அது பொருத்தினார். அதே சமயத்தில் ரங்கநாதனை வெளியில் அழைத்து கொண்டு வந்து, இந்த கண்ணனை யார் யார் வழிபடுகிறார்களோ எப்பொழுதும் அவனையே சேவிக்க வேண்டும் என்று கண்ணை வேறெங்கேயும் செலுத்தாமல் அவனுடையத்திலேயே செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட அரண்ய சற்றுகம் கண்ணனையே எதிர்பார்க்கின்றவர்கள் இருக்கார்களே, அப்பேற்பட்ட பக்தர்களுக்கெல்லாம் இது என்ன பண்ணா பாதுகே அப்படின்னா அதிசீகரோஷி என்றார். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அதிசியாக ஆக்கினாய் அப்படின்னா அவருடைய கண்களுக்கெல்லாம் விருந்தாக ஆக்கினாய். ஆனால் ரங்கநாதன் இறந்துவிடினால் அவனுடைய சாத்திரப்படி அழகு, அவன் அலை நடை ஓடும் அழகு, இந்த அழகில் சொக்கி போய் எல்லோரும் கண்ணனையே பார்த்து கொண்டிருக்கார்கள். அது ஒரு பெரிய கண் விருந்தல்லவா, அப்படி அதிசியாக விருந்தினர் வந்தால் எப்படி ஆனால் நாம் அவர்களிடத்திலே பிரியமாக ரொம்ப இதுவாக இருப்போமோ அவளை எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி விருந்தினர் போல கண்ணுக்கு விருந்தாக ரங்கநாதனானான் இப்பொழுது என்று அதிதி திதியை அஷ்டமி திதியை என்ன பண்ணார் இப்போ அதிதியாக ஆக்கி காட்டினார் என்று சமத்காரமாக பேசி அதே சமயத்தில் எல்லோருக்கும் விருந்தாக்கினார் என்கிற தத்துவத்தையும் உணர்த்தியபடி இந்த ஸ்லோகத்தில் அசரண சரண்யத்வயசசா நனுத்வம் ரங்கேந்தோ
சரணகமலஸ்யாபி சரணம் யசாலப்யஹ பங்கு பிரபுஜிர சௌரங்க நகர பிரதோளி பரியந்தே நிதிரனக வாசாம் நிரவதிஹி. ஸ்லோகம் 318. அபார பிரக்யாதே அசரண சரண்யத்வேசசா நனு த்வம் ரங்கேந்தோ சரணகமலஸ்யாபி சரணம் யசா லப்யஹம் பங்கு பிரபுதி விரசௌ ரங்கநகர பிரதோடி பர்யந்தே நிதிஹி அனகவாசாம் நிரவதிஹி. இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி ஞான வைராகிய அனுஷ்டானங்கள்லாம் உடைய பரமகாந்திகள் இருக்காள், அவர்கள்லாம் ரங்கநாதனை சேவித்து புரிகிறார்கள் என்கிற விஷயத்தை அங்காங்கு சாதித்தான். இப்பொழுது எந்த யோகியதையும் இல்லாதவாளும் கூட எம்பெருமானை அடைஞ்சு உய்ய முடியும். நொண்டி கூட உய்யும்படி பாதுகை அனைவரையும் செய்கிறது. நான் கோவிலுக்கு போய் சேவிப்பவர்கள திருவடி பாதுகாக்கிறது, போய் பெருமாள் திருவடியை சேவிக்கிறோம். நொண்டிக்கு அது எப்படி கிடைக்கும், உள்ளே போக முடியாது. நொண்டிக்காக திருவடி என்ன பண்ணுறது, பாதுகையை சரணமாக கொண்டு கோவிலுக்கு வெளியே வருது இல்லையா. பாதுகை இல்லாமல் திருவடி கிளம்பாது, அதில் திருவடிக்கு ரட்சகம் பாதுகை. அதனால் ரட்சகமான பாதுகையை கொண்டு கோவிலுக்கு வெளியே திருவடி வெளியில் வருது, அதாவது பெருமாள் ஏழ்றார். அப்போ வெளியில் இருக்க முடியாத நொண்டி முதல்களெல்லாம் கூட பாதுகாக்கிறது. ஆக நமக்கு எம்பெருமானுடைய திருவடி சரணம் அந்த திருவடிக்கு பாதுகை சரணமாக இருக்குது. பாதை இல்லாமல் திருவடி இயங்காதல்லவா அப்படின்னு. அபார பிரக்யாதேகம் அசரண சரண்யத்வேதசா நனு த்வம் ரங்கேந்தோ சரணகமலஸ்யாபி சரணம். எப்பேற்பட்டவன் அப்படிங்கிட்டால் அபார பிரக்யாதேக அசரண சரண்யத்வேசா செஞ்சா அபார பிரக்யாதே எல்லையற்ற புகழ் பெருமாளுக்கு. என்னத்தினால எல்லையற்ற புகழ் வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க அசரண சரண்யத்வேசம், அசரணால் கதியற்றவர்கள், கதியற்றவர்களுக்கெல்லாம் சரண்யனாக ரட்சகனாக இருக்கிறபடினால கதியற்றவர்களெல்லாம் பாதுகாக்கிறது என்கிற முறையில் அந்த புகழினால ஏ பாதுகாதேவி நீ தொம் ரெங்கேந்தோகோ சரணகமலஸ்யாபி சரணம். ஆக நீ எப்படி இருக்க, இப்போ ரெம்பநாதனை வெளியில் அழைத்து வந்து அசரணாளாக இருக்க முடியாத கதியற்றவர்களாக இருக்க முடியாத நொண்டி முதல்களுக்கெல்லாம் கூட எம்பெருமானுடைய சேவையை திருவடி சேவையெல்லாம் காட்டி கொடுத்து அவர்களெல்லாம் உய்யும்படியாக நீ செய்கிறாய். இதனால் ரெங்கேந்தோகோ ரங்கச்சந்திரன் தெரிஞ்சா, ரங்கச்சந்திரனார் ரங்கநாதன், ரங்கத்திலே சந்திரன் போல விளங்குகின்றவனவன். அவனுடைய சரணகமலஸ்யாபி சரணம் நீ, அவனுடைய சரணகமலம் திருவடி தாமரை, அதற்கு நீ சரணமாக இருக்காய், ரட்சகமாக இருக்கிறாய் என்று சொன்னான். வாஸ்தவம் தானே, திருவடி எப்பொழுதும் பாதுகை இல்லாமல் வெளியில் நடக்க முடியாது இல்லவா. சரி, இங்கே சொல்லச்ச ஒரு சமத்காரம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ரெங்கேந்தோகோன்னார், ரங்கச்சந்திரன் சொன்னார். அப்புறம் அந்த அவனுடைய சரண கமலம்னு திருவடி தாமரையே சொன்னான். அதுக்கப்புறம் பாதுகைக்கு சரணமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் பெருமானுடைய திருவடிக்கு சரணமாக இருப்பது எதுன்னு கேட்டாக்க பாதுகை சரணம்னார். ஏன் பாதுகை சரணமாக ஆக்கிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு கேட்டாக்க அதை இங்கே அழகாக சாய்க்கிறான். ரெங்கேந்தோ ரங்கநாதன் வந்து சந்திரன் அல்லவா, ரங்கநாதர சந்திரன் உருவகப்படுத்தி பேசிவிட்டார். அதனால் சந்திரன், சந்திரனுடைய சரணம் சொல்லாமல் சந்திரனுடைய சரண கமலஸ்யாபி சரணம் தான். சந்திரனுடைய சரண ரங்கேந்து ரங்கச்சந்திரன் ரங்கநாதன், அவனுடைய சரணகமலம் திருவடி தாமரைன்னு சொன்னான். எப்போ சந்திரோதயம் ஆறுதோ அப்போ கமலம் என்ன பண்ணோம், பலதான் மூடின்றோம், பாடி போடும் புரிஞ்சுதா. அதனால் சந்திரன் இருந்தாக்க கமலமானது விளங்காது.
அப்போ இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு பாதுகாப்பாக இருந்து என்ன எம்பெருமானுடைய சரணங்கமலம் வழங்கும்படியாக பண்ணுகிறது என்று ஒரு சமத்காரமாக இங்கே பேசினான். யசாலபியகம் பங்கு பிரபுதி விரசவு ரங்கநகர பிரதோழி பரியந்தே நிதிஹி அனகவாஜாம் நிரவதிஹி. இப்படியாக வெளியில் பெருமாளை அழைச்சிட்டு வந்து என்ன எல்லோரையும் ரங்கநாதனை சேவிக்க முடியாத பண்ணுகிறது பாதுக. எந்த யோக்கியதும் இல்லாத நொண்டி கூட உய்கிறான் பாதுகையினுடைய உதவியினால. ஆக கோவிலுக்குள்ளே போய் சேவிப்பவர்கள்லாம் திருவடி பாதுகாக்கும், நொண்டிக்கு திருவடி எப்படி கிடைக்கும்? அதனால் நொண்டிக்காக திருவடியை என்ன பண்ணுறது, பாதுகையை சரணமாக கொண்டு கோயிலுக்கு வெளியே வந்து நொண்டி மதுரெல்லாம் பாதுகாக்கிறது. எனக்கே நமக்கு திருவடி சரணம், ஆனால் திருவடிக்கு பாதுகை சரணமாக இருக்கு. ரங்கநாதன் எப்பேர் பெற்றவன் அனகவாசாம் நிரவதிகி நிதிகின்றார். தெரிஞ்சா வேதத்தினுடைய நிதி அவன். சாதாரணமாக நிதினா எப்பேற்பட்டது, அநேகமாக சொர்ணங்கிறனும் இதெல்லாம் உதையில் கிடைக்கும். நமக்கு சொர்ண நிதியாக இருக்க முடியாது ரங்கநாதனை. ஒரு நொண்டி வீதி ஓரங்களில் இருந்துட்டு எப்போ அவளை போகிறான்னு காத்துருந்தா பாதுகை அவனை அழைச்சின்னு போகிறது. அதை ரங்கநாதனை சேவித்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, அவனுக்கும் ரங்கநாதன் கிடைக்க முடியாத பண்ணுறான். எங்க அப்படின்னு கேட்டார். ரங்கநகர பிரதோழி பரியந்தே. ரங்கநகரத்தினுடைய பிரதோழி வீதிகள் அதனுடைய ஓரங்களில் இருந்துட்டு இருக்க முடியாதவன் இவன். அந்த இடத்துல பெருமாளும் ஏழுறான்னு சொல்ற இடத்துல ஒரு அழகு. ரங்கம் ரங்கம்னா ஈயத்துக்கு பேர். தெரிஞ்சா ரங்கநகரம் அப்படின்னாக்க ஈயங்கள்லாம், ஈய பாத்திரங்கள், ஈயங்கள்லாம் வைக்கக்கூடியதான நகரம் ரங்க நகரம். அந்த ரங்க நகரத்தினுடைய பிரதோழி பரியந்தே, அதாவது வீதி ஓரங்களில் ஆறு கிடைக்கிறா இப்போ நிதி, சொர்ண நிதி கிடைக்கிறது. தெரிஞ்சா ஈயம் கிடைச்சிருக்கிற இடத்துல இப்போ சொர்ணமே கிடைக்கிறது. சொர்ண நிதி ரங்கநாதன், அதுவே அவனுக்கு கிடைக்கிறது. இந்த சமத்காரமாக சொற்சாகிறார் இந்த இடத்துல. ஆக பெருமாளை அடையும்படியாக பாதுகாதேவி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து பெருமாள் அடையும்படியாக பண்ணுறது வெளியில் அழைச்சினு வந்து நொண்டிகள்லாம் கூட. அத சுவாமி தேசியன் ஞாச திட்டத்தில் அழகாக சாதிச்சான். அந்தோனந்த கிரணவசகம் ராஜி ரங்கேஷயத்வதி பங்குரண்ணவுகா குஹரநிஹிதா நியதே நாவிகேனாம் பங்கே போகான் அவிஜிதன் ரூபகாம் சேவகசார்பகாதிகி துத்சம் பிராத்தோ பிரபவதி ததா தேகிகோ மே தயாளு. அந்த அனந்த கிரகணவசகா குருடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கான். போய் பெருமாளை சேவிக்க முடியல, கண்டுதான் இல்லை பெருமாளை சேவிக்கல. பெருமாள் சன்னதியிலையாவது போய் ரெண்டு பிரதர்ஷனமாவது பண்ணிட்டு வந்தால் நமக்கு புண்ணியமாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ பக்கத்தில் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணான், அனந்தன். அவன் குருடன் இல்லாதவன். குருடன் இல்லாதவன்னால அவன் என்ன பண்ணான், தனக்கும் அவனுக்கும் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை. இந்த குருடன் என்ன பண்ணா, அண்ணன் என்ன மெதுவாக அழைச்சின்னு போவான் அப்படின்னான். அவன் அவனை தோளில் தூக்கிட்டு அழைச்சிட்டு போனான். இங்கேருந்து அவன் வழிகாட்டினான், இவன் போனான். அனந்த கிரண வசகா குருட்டுத்தன்மை இல்லாதவன் தன் தோளில் தூக்கிண்டு அந்தன் குருடனை அழைச்சிட்டு போக அங்கே எம்பெருமானை பிரதர்ஷனம் பண்ணி அவன் உயர்நிலையை அடையிறான். அது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இன்னொருத்தன் வந்து சேர்றான். அதே மாதிரி பங்கு நவுகா குஹரநிஹிதா நியதே நாவிகேனாம் ஒத்தன் நொண்டி. அவனுக்கு அக்கறைக்கு போகணும். நடுவில் அகண்ட காவேரி பெருசு பெருசாக இருக்கு, தாண்ட முடியல. இந்த காலத்தில் தான் பாரம் பஸ் எல்லாம் வந்துருக்கும். அப்போ படகு துறை இருக்கும்,
அந்த படகுல ஏறிட்டு போனா அவன் அக்கறை கொண்ட விடுவான். மெதுவா அந்த நொண்டி என்ன பண்ணா, படகு துறைக்கு போனான். அந்த படவாட்டியை பார்த்து, அண்ணா என்ன மெதுவா என்ன அக்கறை கொண்ட விட்ரு அப்படின்னான். அது பாரு அக்கறைக்கு போனோம்னா போய் எங்க எஜமான்ட்டு போய் 2 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்தா அவனை ஏற்றிட்டு போறேனா அப்படின்னான். அவங்ககிட்ட பணமும் இல்லை, அவனுக்கும் அவசரம், அக்கறையே அக்கறைக்கு போயே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். காத்துட்டே இருந்தான். அந்த டிக்கெட்டு குறுக்கவால என்ன பண்ணுவான், எஜமானெல்லாம் டிக்கெட்டு எத்தனை படகுல எத்தனை பேர் வாழோ அத்தனை பேருக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு போகிற வீட்டுக்கு விடுவான். வரும் படகு திரும்பி வரும்போது தான் திரும்பி இங்கே ஒசூருக்கு வருவான். அதனால் அவெல்லாம் மறுட்டு போயிட்டான். படகு புறப்பட போகிறது இப்போ என்ன பண்ணால், படகு துறைக்கிட்ட மெதுவாக தள்ளிட்டு வந்து நின்று, அண்ணன் என்ன என்னை விட்டுடாதே என்ன அழைச்சிட்டு போகணுன்னா, அந்த படகுட்டிக்கு கருணை வந்தது. ஐயோ பாவம், பணமும் இல்லை, நீஞ்சியும் போக முடியாது, காலும் இல்லை, இப்போ என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு தோணிச்சு. உடனே படகுல இருக்கிறவளை கொஞ்சம் தள்ளி உக்காட்டுங்க அப்படின்னு அவளை நகர்ந்து உட்கார சொல்லி, அந்த இடுக்கில் மெதுவாக இவனையும் தூக்கி விட்டு அதில் உட்கார சொல்லி தள்ளிட்டு போய் அக்கறைக்கு கொண்டு போய் விட்டான். சரிதான், அது ஆச்சாரியன் இது மாதிரி தான் இதுவாக இருந்து உபாயத்தை பண்ணி வச்சு பிரஜா நதியை தாண்டி அக்கறைக்கு கொண்டு செலுத்துவதாக கருத்து. முங்கே போகான் அவிஜி சென்றபா சேவக சார்பகாதி. அரண்மனையில் மொத்தன் சேவகனாக இருக்கான். அவன் ராஜாவுக்கு அந்தரங்கமான சேவகன். கடைசி வழியிலிருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவான். அந்த ராஜா அவன் வீட்டுக்கு போச்ச தங்கிட்ட சாப்பிட்ட மிச்சம் கிச்சம் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கோனு அவங்க கையில் தூக்கி கொடுத்துருவான். சரிதா, ராஜாவுக்கு உசந்த பழங்கள் உசந்த பட்சணங்கள் எல்லாம் வந்து நிற்கும். இதெல்லாம் மிச்சத்தை இவன் மூட்டை கட்டிட்டு போவான். மூட்டை கொட்டின போய் என்ன பண்ணுவான், அரண்மனை கோயிலில் இருக்க முடியாது தன் வீட்டுக்கு போய் அங்கே தன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பான். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படும். இப்போ குழந்தை இருக்கேன், இந்த குழந்தைக்கு ராஜா ஆறுன்னு தெரியாது. அவிஜிதன்றிருப்பா ராஜா ஆறுன்னு தெரியாது. ஆனாலும் அவன் அனுபவிக்கிறது என்ன தெரியுமோ, அந்த குழந்தை ராஜபோகம். ராஜாவுக்கு என்னென்ன சந்தோஷமா என்னென்ன சாப்பிட்றானோ என்னென்ன அனுபவிக்கிறானோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. முந்தே போகான் அவிட்டு தின்றபா சேவகச அர்பகாதி, சேவகனுடைய பிள்ளை. அப்போ சேவகன் இடையில இருந்து ராஜபோகம் கிடைக்க முடியாது குழந்தைக்கு பண்றான். அதுபோல ஆச்சாரியால் இடையில இருந்து பிரம்மபோகம் கிடைக்க முடியாது பண்றான். சொச்சம் பிராப்தோ பிரபுஜிதா தேசிகோமே தயாளு. என்ன பண்ணே ரங்கநாதா, உன்னை அடையிறதுக்கு கருணையுடைய ஆச்சாரியா எல்லாம் பண்ணவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, எங்களெல்லாம் அழைச்சு கொண்டே உன் திருவிழா கொண்டு சேர்க்கிறாவா என்று சாதிக்கிறார். அது போல இங்கே பாதுகா தேவி தான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு பெருமாளை வெளியில் அழைச்சுன்னு வந்து பெருமாள் சேவையை பண்ணி வச்சு அவன் உய்யும்படியாக பண்ணி வைக்கிறது இந்த பாதுகா தேவி. ஆக இப்போ இருக்க பாதுகா தேவியினுடைய பெருமையை அனுசரித்து நாம் பரவசப்படுத்தா சுவாமி தேசியம். தத்வாச கிருஹாங்கண பிரணயினம் ஸ்ரீரங்க சிங்காரிணம் வல்லக்யாது அவிபக்த மந்தரகதி தொம்மே கதி பாதுகே லீலா பங்கஜ அல்லகோத்பல கலன் மதீகசேகோச்சிதா யாத்ராமோத விகல்பனா விவருணுதே சுத்தாந்த வாரக்கிரமம். ஸ்லோகம் 319. தத்தத்வாச கிருஹாங்கண பிரணயினாம் ஸ்ரீரங்க சிங்காரிணாம் வல்லக்யாது அவிபக்த மந்தரகதி சொம்மே கதி பாதுகே லீலா பங்கஜ கல்லகோத்பல கலன் மதீகசேகோச்சிதா யத்ராமோத விகல்பனா பூர்ணுதே சுத்தாந்த வாரக்கிரமம். தத்தத்வாச கிருஹாங்கண பிரணயினம். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியினுடைய அந்த புறங்களுக்கு முறையாக மாறி மாறி, இன்றைய தினம் ஸ்ரீதேவி அந்த புறத்துக்கு, நாளை பூமாதேவி பூதேவியினுடைய அந்த புறத்துக்கு, அப்புறம் நீலாதேவியினுடைய அந்த புறத்துக்கு, இப்படி முறையாக போகின்றானவன்.
எப்பேற்பட்டவன் சீரங்க சிருங்காரினஹா, ரொம்ப உல்லாசத்தோட போறான். தெரிஞ்சா ஸ்ரீரங்கத்துல மிக உல்லாசமாக வாழ்கிறவன் ரங்கநாதன் இல்லையா? எப்படி போறான்? பாதி அழிச்சுன்னு போறான். அவன் ஏகாந்தமாக அந்தந்த பிராட்டிமார்கள் இருக்கிற இடத்துக்கு போற காலத்துல இவளும் ஒரு தேவி தானே, பாதுகா தேவி தானே. ஆனா பாதுகா தேவி எல்லா இடத்துக்கும் போவான், ஆக்கியாரும் வர முடியாது வெளியே அங்கே ஏகாந்தத்துக்கு. பாதுகா தேவி கூடவே வருவான். ஏன் வல்லபியாது எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீதி பாதுகா தேவியின் இடத்துல, அதனால அவளையும் அழைச்சின்னு போகிறான். இவள் கூட வந்துட்டாளே அப்படின்னு லட்சுமி தேவியோ பூதேவியோ நீலாதேவியோ அந்த அந்தப்புறத்துக்கு போனோடனே இவளை அசூயப்பட்டு இவளை ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டால் எம்பெருமானுக்கும் அங்கே வல்லபியம் ஜாஸ்தியாக இருக்கு, அவளை ஒதுக்கி வைக்க முடியாது, அதனால் அவள் வந்தால் வரத்தை அனுமதிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குச்சே அங்கே எப்படி போவா பாதுகா தேவி? அவிபக்த மந்தரகதி, அந்த எம்பெருமானை அப்படி உல்லாச நடையாக போட்டுக்கிண்டு சந்தோஷமாக போக முடியாது, அப்படி அழிச்சுட்டு போவான். அப்படி அழிச்சுட்டு போகிற நீர்க்கியே தொம்மேகதி, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியில விட வல்லபையாக இருக்கிறதுனால நீ எனக்கு மோட்சத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அதனால் தொம்மே கதி, நீ தான் எங்களுக்கு கதி அப்படின்னா அர்த்தம் உபாயமும் நீ தான், அடையக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் உபாயமும் நீ தான் என்று சுவாமி சாதிக்கிறார் இங்கே. சரி, இப்படி பெருமாள் அந்தந்த அந்தப்புறத்துக்கெல்லாம் ஆடுறார. அந்த ஸ்ரீரங்கத்தில் கைங்கறி பெறாடுற கடவுள் இல்லையா, அவளுக்கு இன்னைக்கு பெருமாள் எங்கே எல்லாரும் எந்த லட்சுமி அந்தரத்து அந்தப்புறத்துக்கா, இல்லை பூதேவியுடைய அந்தப்புறத்துக்கா, அல்லது நீலாதேவியுடைய அந்தப்புறத்துக்கா எங்கே எழுதினார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அதுக்காக என்ன பண்ணுவா, பெருமாள் சன்னிக்கு வந்து சேவிப்பான், சடாய வாங்கிப்பான். அந்த பாதியை சிரசில் வாங்கினவுடனே பெருமாள் எங்கே எழுந்தாரோ அவளுக்கு தெரிஞ்சு போடும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீதேவி எப்பொழுதும் தன்னுடைய கையில் தாமரை மலரை வச்சுட்டு இருப்பான். பூதேவி இருக்காள், அவள் வந்து செங்கழிநீர் புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பான். நீலாதேவி கருணைதர் புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பார். அவர்கள் ரங்கநாதன் அந்தப்புறத்துக்கு வந்தவுடனே, அவாவா தங்க அந்தப்புறத்துக்கு வந்தவுடனே எங்கருமான உபசரித்து அழைச்சிட்டு போய் மெதுவாக பாதுகையை சேவித்து வணங்கி பாதுகையை அர்ச்சனை பண்ணி அவளை பாதுகையை கட்டி ஒரு இடத்துல வச்சுவிட்டு அப்புறம் ரங்கநாதனோட உல்லாசமாக இருப்பாவெல்லாம். அதனால் பாதுகையை தாமரை கையோட அர்ச்சிக்கிறாள் அல்லவா, அதனால் பாதுகையில் என்ன ஏழுறது, தாமரைப்பூ வாசனை ஏற்படுது. ஏன், அந்த தாமரைப்பூல் இருக்கமுடியான மகரந்தம் தேன் அதெல்லாம் இந்த பாதுகையில் சொல்கிறது அவள் அர்ச்சிக்கிச்சேன். அதை மறுபடியும் அந்த பாதுகையை சாத்திட்டு தான் ரங்கநாதன் ஏழுறேன், இங்கே நீ சடாரி சாதிச்ச உடனே பாதுகையில் என்ன வாசனை வருது, தாமரைப்பூ வாசனை வருது. தாமரைப்பூ வாசனை வந்த உடனே இவள் கைக்கிற பரவாயில் நினைக்கிறேன், சரி பெருமாள் லட்சியினுடைய அந்தப்புறத்துக்கு எழுந்திருந்திருக்கார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு நாள் பார்க்குற காலத்தில் சட்டாரை செய்யக்கிட்டு கமகமன்னு அந்த செங்கல் நீர் புஷ்பத்தினுடைய வாசனை அடிச்சு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறான், சுவாமி பூதேவியினுடைய அந்தப்புறத்துக்கு எழுந்திருக்கார் தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு நாள் பார்த்தா கருணைதல் புஷ்பத்தினுடைய வாசனை அடிக்கிறது. சரி, அன்னைக்கு நீலாதேவியானவள் பாதுகையை அர்ச்சிச்சிருக்கான்னு தெரியணும், அதனுடைய தேன் அதில் சுட்டியிருக்கு, மகரந்தங்கள்லாம் விழுந்திருக்கு. அதனால் சதாரியை சேவிச்சுக்கிற போதும் அந்த பூவினுடைய வாசனை வருது, அதை வச்சு நீலாதேவியுடைய அந்தப்புறத்துக்கு எழுதியிருக்கார் என்று லீலா பங்கஜ கல்லக உட்பல கலன் மாத்தீக சேகோச்சிதா, அதுலேருந்து புஷ்பத்திலேருந்து விழக்கூடியதான தேன் அந்த பாதுகையில் ஒட்டிக்கிட்டு அந்த வாசனை வரத்தினால பெருமாள் எங்கெங்கே எழுதாருங்கிறத அவெல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆகினால எத்திராமோத விகல்பனா, பல்வேறு வகையான வாசனை அடிக்கிறதோ இல்லையோ, அதனால சுத்தாந்த வாரக்கிரமம் எந்தெந்த அந்த புறத்துக்கு வரும் முறையாக எழுறார் அப்படிங்கிற விஷயத்தை இது தெரிவிச்சிடும். பாதுகா தேவியுடைய வாசனையால் இப்படி கேட்டதே தெரிவிச்சிடும். தெரிஞ்சா அந்த கிரமத்தில் அப்படி ஒய்யாரமாக எல்லா அந்தப்புறத்துக்கும் அழைச்சின்னு போகிறான். அந்தப்புறத்தில் அங்கே இருக்கிறவா எல்லாரும் பாதுகையை அர்ச்சிக்கிறார் சொல்கிறதுல தாத்பரியம் இங்கே முக்கியமாக
பாதுகையை அர்ச்சிப்பதனால அவாவா கையில் இருக்கிற புஷ்பத்தினால அர்ச்சிக்கிறதுனால அந்தந்த வாசனை பாதுகைக்கு வருது என்று தெரியணும். ஆக ஸ்ரீதேவி பூதேவி நிலா தேவிகள் கூட பாதுகா அர்ச்சனம் பண்ணி நிச்சயம் அப்புறம் பெருமாளை சேவிக்கிறா அவரோட ஆனந்தமாக இருக்கா அப்படின்னு தெரியுது. அதனால எல்லோரையும் விட பாதுகா தேவி நீ தான் உயர்ந்தவள், அதனால நீயே தொம்மே கெதிகி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி சம்பவது பாதரட்சே சத்ய சுபர்ணாதி ஔபவாஹ்ய குணாசுரங்கவர்த்து பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. ஸ்லோகம் 320. சம்பவது பாதரட்சே சத்ய சுபர்ணாதி ஔபவாஹ்ய குணாசுரங்கவர்த்து பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. இந்த ஸ்லோகத்திலையும் பாதுகாதியினுடைய உயர்வை அழகாக சாதிக்கிறார். எப்படி பாதரட்சே பாதுகாதேவி நீ தான் உயர்ந்தவள், நீ இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. எப்படி எம்பெருமானுக்கு நீ நடந்து செல்வதற்கு பயன்படுகிறாய் அல்லவா, அது மாதிரி எம்பெருமானை அங்கங்கே அழைத்து கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஆறு இருக்கா, கருடன் இருக்கான். கருடன் என்ன பண்ணுவான், இந்த கருடன் பல ரூபத்தை எடுத்துக்கிறான். ஒரு சமயத்தில் அவனுக்கு சச்சன்னு பேர், ஒரு சமயத்தில் சுபர்ணன்னு பேர், ஒரு சமயத்தில் கருடன்னு பேர், ஒரு சமயத்தில் தாரிஷன்னு பேர், ஒரு சமயம் வேகேஸ்வரஹான்னு பேர். சாத்திரத்தில் அதாவது ஆகமத்தில் சத்யஹா சுபர்ணஹா கருடஹா தாரிஷேஷ்டு வேகேஸ்வரஹா அப்படின்னு பல வகையான ரூபங்கள் எடுத்துட்டு பல நாமாவோட கருடன் இருக்கான். அப்படி நாமாவ பல தினசாக உருவம் எடுக்க முடியாது. அந்த கருட பகவான் எங்கே போனாலும் வாகனமாக வந்து நிற்கிறான். அதனால் எம்பெருமானுக்கு வாகனங்கள் நிறையா இருக்கு. என்ன இருந்தாலும் கூட முத முதல் உன்மேலே ஏறி தான் அப்புறம் அவாகிட்டே போக வேண்டியிருக்கு இல்லையா. யாத்ராசுரன் கவர்த்துகம் பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. பெருமாள் சிம்மாசனத்திலேருந்து இறங்கினார்னா முதல்ல தன்னுடைய திருவடியை பாதபீடத்தில் உள்ள பாதுகையின் மேலே வைக்கிறார். சரிதா, அந்த பாதுகை தான் மெதுவாக ரங்கநாதன் அழைச்சிட்டு போகிறோம். அப்புறம் அழைச்சின கோவிலுக்கு வெளியில் வந்த பிற்பாடுன்னா அல்லது வாகன மண்டபத்துக்கு வந்த பிற்பாடுன்னா கருட வாகனம் அம்ச வாகனம் ஒவ்வொரு வாகனமாக சொல்ல முடியும். அதனால் உள்ளேருந்து வெளியில் ஏழுறதுக்கு முதல்ல வரதாறு பாதுகா தேவி தான். அதனால் பிரதம பரிஸ்பந்த காரணம் முதல் முதல் வெளியில் கிளம்புறதுக்கு இந்த திருவடிக்கு ஒரு அசைவே எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டால் பாதுகா தேவியினால் தான் அசைவே ஏற்படுறது. பாதுகா தேவி அழிச்சுன போன ஒருபாடு நான் கருடாதீனா வாகனமாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணலாம். ஆக யாத்ராசுரங்கபர்த்து பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. அதனால் பாதியின் மீது ஏறி சென்று தான் மற்ற வாகனங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள நிலை இருக்கிறது. எனவே மற்ற வாகனங்கள் எல்லாம் விட பாதுகா தேவி அழிச்சுன்னு போகிற வாகனம் சொல்ல விஷயத்தில் இவளும் மிக உயர்ந்தவள், எம்பெருமானுக்கு பிரியமானவள், அந்த வெளியில் அழிச்சுன்னு போகிறதுக்கு மிகவும் முக்கியமானவள், முதன்மையாக இருக்கக்கூடியவள் யாருன்னா பாதுகா தேவி தான். ஆக பாதுகா தேவியினுடைய அதீனமாகத்தான் மற்றவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும், வெளியில் அழிச்சுன்னு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆக பாதுகா தேவியானவள் எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியவரையாக வாகனமாக கூட இருக்காது அநேக சமயங்களில் என்று இந்த ஸ்லோகத்தில் கருடாதிகளை விட பாதுகைக்கு மேன்மை உண்டு என்று சாதிக்கிறபடி சௌரே சஞ்சார காலேஷு புஷ்பவருஷ்டி திவாச்சுதாம் பரியவசியதி எத்திரைவ பிரபத்யே தாம் பதாவனீம். ஸ்லோகம் 321. சௌரே சஞ்சார காலேஷு புஷ்பவருஷ்டி திவாச்சுதாம் பரியவசியதி எத்திரைவ பிரபத்யே தாம் பதாவனீம். இந்த ஸ்லோகத்தில் இது புஷ்ப பத்ததின்னு பேர். இந்த இதுக்கு இது முன்னாடி சஞ்சார பத்ததி 60 ஸ்லோகங்களால் பகவானுடைய சஞ்சாரத்தை எந்தெந்த விதமாக வர்ணிக்க முடியுமோ எல்லாத்தையும் வர்ணித்தாயிற்று சஞ்சார பத்ததியில்.
அது சஞ்சாரத்தும் பொழுது புஷ்ப வருஷங்கள் நடக்கும். அதனால் அதை வெட்டி புஷ்ப பத்ததி என்று இந்த பத்ததியை தொடங்குகிறார் சுவாமி. புஷ்பார்ச்சனம் சௌரேகே சஞ்சார காலேஷு, சஞ்சார பத்தி முடிஞ்சது. சஞ்சார காலத்தில் நடந்த காரியங்களை பற்றி இப்போ வர்ணிக்கிறோம். அதில் முதல் காரியம்னா புஷ்பவருஷ்டி. புஷ்பவருஷ்டி திவகாச்சுதாம் கண்ணன், கண்ணன்னா கண்ணனாகிற ரங்கன் வெளியில் எழுந்துள்ள காலத்தில் ஆகாசத்துலேருந்து தேவர்களாக என்ன பண்ணுவா, புஷ்பவருஷ்டி அதாவது மழை போன்று மாறி மாறி அந்த மலர்களை பொழிவார்கள் சந்தோஷத்தினால. பரியவசிதியத்திரைவ பிரபத்தியே தாம்பதாவினியும், அவன் ரங்கநாதனுக்காக புஷ்பவருஷ்டி பண்ணினாலும் கூட அந்த புஷ்பவருஷ்டியெல்லாம் பார்த்துக்கே எல்லாம் உனக்கு தான் வந்து சேர்றது. பெருமாள் வேலை புஷ்பங்கள்லாம் விழறது, அது கடைசியில் அடியில் போய் பெரும்பெருமான் திருவடியில் போய் விழறது. திருவடியில் விழுந்தால் திருவடிக்குங்கிழ இருக்க பாதுகையில் போய் சேர்றது. ஆகையினால பகவான் என்ன சொன்னான், ஞானியே துவாத்மெய்வ மேமதம் என்று சொன்னான். அதாவது பாகவதாரத்தில் அவ்வளவு பிரீதி எம்பெருமானுக்கு. இப்போ பாதுகையும் பரம பாகவத்தை தானே, ஆகினால எல்லா அர்ச்சனையும் இப்போ தேவர்கள் பண்ணுற அர்ச்சனையெல்லாம் கூட இங்கே போய் சேர்றது பாதுகா அர்ச்சனமாக ஆறுது அப்படிங்கிறாருங்க. ஏன்னு கேட்டோம்னா சில பேர் சஞ்சாவந்தன காலத்தில் ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவான். ஆகாசாத் பதி சந்தோயம் யசா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி. எப்படியானால் ஆகாசத்தினின்றும் விழக்கூடிய மழை ஜலம் இருக்கு, அது எப்படியானால் வாய்க்கால்களாக ஆறுகளாக ஒன்று கூடி கடைசியில் அந்த வெள்ளம் ஜலங்கள்லாம் எங்கே போகிறது, சமுத்திரத்தை தான் போய் அடையிறது. அதுபோல் சர்வதேவ நமஸ்காரா, எந்த தேவனை நமஸ்காரம் பண்ணாலும் அதெல்லாம் கேசவம் பிரதிகச்சதி, அதெல்லாம் கேசவனை தான் அடைவோம் என்று ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். ஆக யாரை சேவித்தாலும் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்க முடியான கேசவனே நாராயணனையே அடைகிறது என்பார். அதுபோல் இப்போ பெருமாளுக்கே அர்ச்சனை பண்ணாலும் கூட அந்த பெருமாளுக்கு பண்ண அர்ச்சனை எங்கே போகிறது அப்படின்னுட்டாக்க பாதுகையில் வந்து முடிகிறது. ஆக பெருமாளை விட பாதுகையானவள் அவ்வளவு போற்றத்தக்கவளாக தேவர்களுக்கெல்லாம் கூட ஆயிட்டாள் சரிங்களா. அதனால் அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பெருமாள் மேலே பட்டு அங்கேருந்து திருவடியில் விழுந்து திருவடிங்கிழ இருக்கக்கூடிய பாதுகை இருக்கேன் என்ன அந்த பாதுகையில் போய் விழுறது. பாதுகைக்குங்கிழ ஏதாவது இருக்கோ இருந்தால் அங்கே போய் விழுன்னு சொல்லுவான், பாதுகைக்குங்கிழ எதுவே கிடையாது. ஆகினால எல்லா புஷ்பங்களும் பகவானை அடைஞ்சு அப்புறம் அவன் திருவடியை அடைஞ்சு கடைசியாக முடிவில் பாதியை வந்து அடைகின்றன. அதனால் எல்லா புஷ்பங்களும் பாதியை அர்ச்சனம் பண்ணுகின்றன அப்படின்னு சொல்கிறான் இந்த புஷ்ப பத்தியில். புஷ்ப விருஷ்டிங்கிறது எப்பொழுதுமே பெருமாள் வழியில் ஏழினா தேவர்களெல்லாம் புஷ்ப வருஷம் பண்ணுவார்கள். பெருமாள் நல்ல காரியம் பண்ணால் அந்த காரியத்தை பாராட்டு மூலமாக புஷ்ப வருஷம் பண்ணுவார்கள். இப்போ ராமாயண பட்டாபுரத்தில் ராமாயண பெருமாள் கும்ப ராவணனை சம்ஹாரம் பண்ணார். ராவண சம்ஹாரம் பண்ணோன்னு தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல்ல, அப்போ என்ன பண்ணா புஷ்ப வருஷம் பண்ணா அப்படிங்கிறார். அது நிபபாத அந்தரிக்ஷாச்சம் புஷ்ப விருஷ்டிஸ்ததா புவி கிரந்தி ராகவரதம் துரவாபா மனோரமா என்று ராவண சம்ஹாரம் பண்ண உடனே ராவனுடைய தேர் மீது புஷ்ப வருஷம் பண்ணார்கள். அவர்களெல்லாம் உள்ளே இருக்க முடியாத ராவன் தெருவில் போய் விழுந்தது என்று. ஆக தேவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக புஷ்ப வருஷம் பண்ணுற வழக்கம் அவர்களுக்கு. அதனால் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் எங்கே போய் முடிகிறது அப்படின்னு கேட்டாக்க பரியவசிதியத்ரைவ எல்லாமே பாதுகையில் தான் போய் முடியும். ஆகினால ஏ பாதுகா தேவி உன்னை நான் பிரபத்தியே, உன்னை நான் சரணடைகிறேன், நீ தான் எனக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்த தெய்வம் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்திருக்கிறபடி. தெய்வதம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்யதம்பதி விஹார பாதுகா பாணிபாத கமலார்ப்பணாத்தயோஹோ யாபஜத்யனுதினம் சபாஜனம். ஸ்லோகம் 322. தெய்வதம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்யதம்பதி விஹார பாதுகா பாணிபாத கமலார்ப்பணாத்தயோஹோ யாபஜதி அனுஜினம் சபாஜனம். பாதுகா தேவி எல்லா அர்ச்சனையும் யார் எங்கே அர்ச்சனை பண்ணாலும் பெருமாள் பண்ணுற அர்ச்சனை எல்லாம் கூட
எல்லாம் திருவடிக்கே வந்து சேர்றதுன்னு சொன்னார். அதனால் பாதுகா தேவி தான் எனக்கு மன உயர்ந்த தெய்வம் என்கிற மனோபாவத்தில் முன் ஸ்லோகத்தில் பேசியாச்சு. அதே தெளிவாக இங்கே சாதிக்கிறார். என்ன எனக்கு மாத்திரம் தெய்வம் இல்லாது, தெரிஞ்சால் திவ்ய தம்பதிகளுக்கும் அது தெய்வமாக விளங்குறது, அவர்கள் கூட அதை கொண்டாடுறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறான். தெய்வத்தம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்ய தம்பதி விஹார பாதுகா. திவ்ய தம்பதி ரங்கநாயகி ரங்கநாதன், இவர்களுடைய விஹார பாதுகா, இவர்கள் விளையாடுவதற்கு உரிய பாதுகை. விஹாரமானது சஞ்சாரம், ராட்டி விளையாடுவான், எம்பெருமான் வெளியிலலாம் சஞ்சாரம் பண்ணுவான். ஆக பெருமானுடைய சஞ்சாரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாதுகையான அப்படின்னால அதை திவ்ய தம்பதி விஹார பாதுகா அப்படின்னான். அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், ஜகத்ரயார்ச்சிதா, மூணு லோகம் அந்த பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறான். எல்லாரும் புஷ்பத்தை எடுத்து என்ன பண்ணுறான், எம்பெருமானுடைய திருவடியங்களில் இருக்க முடியாத பாதுகையை அர்ச்சிக்கிறார். பாதுகையினுடைய கிருபை இருந்தால்தான் பகவானுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்கிற எண்ணம். ஆகையினால எல்லோராலும் அர்ச்சாடிக்கப்படுகின்ற அந்த பாதுகா தேவியர்கள அவள் தெய்வத்தம்மா, அவள் எனக்கு தெய்வம், அதனால் பாதுகா தேவி தான் எனக்கு தெய்வம். ஏன் அப்படின்னு கேட்டால், பகவான் திவ்ய தம்பதிகளும் கூட அந்த பாதிகையை அர்ச்சிக்கிறார்கள் என்று சமத்காரமாக சாதிக்கிறார் சுவாமி. அந்த அழகை கவனிக்கணும். பாணிபாத கமலார்ப்பணாத்தையோஹோ யா பஜதி அனுதீனம் சபாஜனம். திவ்ய தம்பதிகள் இருக்காளே பெருமாளும் பிராட்டியும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறான். அதை எப்படி அர்ச்சிக்கிறா அப்படின்னா, புஷ்பத்தால் அர்ச்சிக்கிறாளாம். எப்படி புஷ்பத்தால் அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டால், தாமர புஷ்பத்தால் அர்ச்சிக்கிறா அப்படின்னு சொன்னான். எப்படி அப்படின்னு கேட்டால், அது பெருமாள், அதாவது பெருமாள் அந்தப்புறத்தில் இருக்கிற காலத்தில் மறுபடியும் கொடிய காலப்புறம் எழுந்து வெளியில் எழுந்துடுவார். எழுந்துடுற காலத்தில் அப்போ மகாலட்சுமி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக்கே, அந்த பாதுகையை எடுத்து பெருமாளுக்கு திருவடிக்கு நேரம் எடுத்து வைப்பா, பெருமாள் திருவடியில் சாதிக்கிறதுக்காக. இவளுடைய கை இருக்க பெருவாள் பெருவாளுடைய கைகளெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டவனாக்க, தாமரைப்பூவுக்கு சமானமாக வர்ணிக்கிறோம். கவிகள் பெரும் திருவடிகளை, கைகளை, முகத்தை, இவையெல்லாம் தாமரைப்பூ போல இருக்குது என்று தாமரைப்பூவுக்கு சமமாக வர்ணிக்கிற வழக்கம். அதனால் எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய திருக்கரங்கள் இருக்கின்றவே கைகள், அவள் என்ன சொல்கிறோம், கரகமலம்ங்கிறோம். தெரிஞ்சுதா, கமலம் போன்ற கைகள். இந்த உள்ளங்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டா, பல பல பலன்னு அந்த இந்த செந்தாமரை போல அழகாக இருக்கிறது. அதனால் பிராட்டி என்ன பண்ணுறான், தன்னுடைய செந்தாமரை மலர் போன்ற திருக்கைகளால் பாதுகை எடுத்து பகவானுக்கு அவன் திருவடியங்களை சமர்ப்பிக்கிறான். அப்படி சமர்ப்பிக்கிச்ச இவளுடைய கை ரெண்டும் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, கர காமராங்கள், கைகளாகிற தாமரை பூக்கள். தெரிஞ்சா, அந்த தாமரை பூக்களால் அதை எடுப்பதனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாக்க, தாமரை பூக்கள் கை வந்து பாதுகை வேலைப்படுறதோ இல்லையோ, பாதுகை எடுக்கிறாலும் இல்லையோ, அதுபோல் அந்த கைகளாகிற தாமரை மலர்கள் பாதுகை வேலைப்படுறது. அப்போது பிராட்டி என்ன பண்ணுறான், கைகளாகிற தாமரை மலர்களாக தாமரை மலர்களை கொண்டு பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறான்னு தெரியுது. அப்படி அர்ச்சித்து அதை எடுத்து பெருமாள் திருவடிக்கு நேரம் கொண்டு வைக்கிறான் பெருமாள். அதனால் பாதுகா தேவியை பிராட்டி கைகளாகிற தாமரை மலர்களால் அர்ச்சிக்கிறான்னு தெரிஞ்சது இதுலேருந்து. அதே போல் பெருமாளும் அர்ச்சிக்கிறார் பாதுகா தேவியன்னா. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுடைய திருவடி என்ன சொல்கிறோம், பாதாம்போஜம் சரணாம்போஜம் என்று திருவடி தாமரைகள் என்று சொல்கிறோம் அல்லவா. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான், அந்த பாதுகையின் மேலே தன்னுடைய திருவடியை வைக்கிறான். திருவடியை வைக்கிறான்னு அர்த்தம், திருவிழாகிற தாமரை பூவை வைக்கிறான். தெரிஞ்சா, கது சரணாம்போஜமும் இல்லையோ. அதனால் அந்த திருவடி தாமரையை வைப்பதுனால தாமரை பூங்கிற மலர்களால் நான் திருவடியாகிற தாமரைப்புங்கிற மலர்களால் பாதுகா தேவியை பெருமாளும் அர்ச்சிக்கிறார் என்று அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார் சுவாமி. ஆக இதிலேருந்து பொதுவாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா தேவியை திவ்ய தம்பதிகளும் தாமரை மலர்களாலே அர்ச்சிக்கிறாள் அப்படிங்கிறத சமத்கமான சமத்காரமான ஒரு அழகிய முறையில் சுவாமி இந்த பாதுகா தேவியினுடைய பெருமையை வேடிக்கையாக இந்த ஸ்லோகத்தில் பேசியாச்சு. அப்பேற்பட்ட எனக்கு தெய்வதம் மம, எனக்கு தெய்வதம் என்று உறுதியாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். தவ ரங்கராஜ மணி பாதுனதோ விஹிதார்கண சுரசரி பயசா
அவதம் ச சந்திரகலயா கிரிஷா நவகேதகீதளமி வார்ப்பயதி. ஸ்லோகம் 323. தவ ரங்கராஜமணி பாது நதா விஹிதார்கண சுரசரித்பயசா அவதம் ச சந்திரகலயா கிரிஷா நவனே நவ கேதகீதளமிவ அர்ப்பயதி. திவ்ய தம்பதிகளே பாதுகைய ஆராதிக்கிறான்னு போன ஸ்லோகத்தில் சொன்னான். அப்போ திவ்ய தம்பதிகளே ஆராதிக்கும் பொழுது மற்ற தெய்வங்களை பற்றியெல்லாம் கேட்க வேண்டுமா? வேண்டியதே இல்லை. அதனால் மற்ற தேவர்கள் எல்லோரும் எப்போதும் வந்து பாதுகைக்கு பூச்சி ஊட்டி ஆராதிக்கிறார்கள். அதில் ஒரு நாள் சிவன் வந்தான். சிவன் வந்து பெருமாள் திருவடியில் விழுந்து அந்த பாதுகா தேவியை பாதுகா தேவிக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணிங்கிற ஒரு உபச்சாரங்களை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் அவளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த தாழம்பூ மலர் இருக்கும் இல்லையோ, அதில் ஒரு மடலை அந்த திருவடி மேலே சாத்தி புஷ்பத்தினால் அர்ச்சிக்கிறான் அப்படின்னா. அது எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, சிவன் வந்து என்ன பண்ணால் பெருமாள் திருவடியில் தன் தலையை வச்சு வணங்குகிறான். தெரிஞ்சா மணிபாது ரங்கராஜனுடைய மணிபாதுவாச்சே மண்ணா மணிமயமான ரத்தனமான பாதுகையே. தெரிஞ்சுதா கிரிசானதா சிவன் வந்து பெருமாள் திருவடியில் வந்து வணங்குறான். வணங்கினால் அப்போ பாதுகையில் தான் அவன் சிரசெல்லாம் இடிக்கிறது. அப்போ இடிக்கிற போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டார். விஹிதார்கணா கிரமமாக பண்ணக்கூடிய ஆராதனத்தை பாதுகைக்க பண்ணுறான். முதல்ல மந்திராசனத்தில் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பிப்பாரல்லவா, அது சமர்ப்பிக்கிறானாம் பெருமா பாதுகைக்கும். எது தீர்ச்சை எது அப்படின்னு கேட்டாக்க, சுரசரித்பயசா தேவகங்கை அவன் தலையில் இருக்குது அல்லவா, அதனால் ஜடாசூடன் அந்த கங்காசூடன் பேர் உனக்கு. அதனால் தேவகங்கையை தலையில் இருக்கிறதுனால அந்த தீர்த்தத்தினால அர்க்கியம் சமர்ப்பித்து பாத்தியம் சமர்ப்பித்து அப்புறம் ஆச்சமணியம் சமர்ப்பித்து தொடச்சி விட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணினான். அது பண்ண பண்ண அப்புறம் அடுத்தாப்புல அலங்கார ஆசனத்தில் என்ன பண்ணுறான், அதுக்கு இன்னும் புஷ்பங்களெல்லாம் சூட்டி ஆராதிக்கிறான். புஷ்பம் எது அப்படின்னு கேட்டால், இவன் கலையில் ஒரே ஒரு இவன் தலை ஒரு சந்திர கலை அவனுக்கு அவதம்சமாக ஆபரணமாக எப்பொழுதுமே விளங்குறது அல்லவா, அது எப்படி இருக்கும், வலுப்பாக வளைஞ்சு இருக்கும். அதே மாதிரி அந்த தாழம்பூவில் ஒரு மடல் எடுத்தவனாக்க, அது எடுக்கிற போது புது மடல் இருக்க அது செத்த வெளுப்பாகவே தெரியும், நாயா நாயா மஞ்சள் கொடுக்கும். ஆக அந்த தாழம்பு மடலாகிற அதாவது சந்திரகலையாகிற தாழம்பு மடலினால பாதுகை திருவடியங்கள் இருக்க முடியாத பாதுகையை சிவன் ஆராதித்தான் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஆக அவன் திருவடி திருவிழா விழுந்து வணங்குகிறான். திருவடியில் இருக்க திருமுடியில் இருக்கும் அவனுடைய முடியில் இருக்கும்படியான கங்கா தரிசனத்தினால் அர்க்கியபாத்திய ஆச்சவனங்களை சமர்ப்பிக்கிறான். அப்புறம் தன் தலையில் உள்ள அந்த சந்திர கலையாகிற தாழம்பு மடலை என்ன பாதுகைக்கு சமர்ப்பித்து மீண்டும் விழுந்து சேவிக்கிறான். ஆக இப்படியாக சிவபெருமானும் வந்து பெருமாள் திருவடியங்கள் இருக்க முடியாத பாதுகையை அவ்வப்பொழுது ஆராதிக்கிறான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். குசுமேஷு சமர்ப்பிதேஷு பக்தைஹி தொயிரங்கேஷ பதாவனி பிரதீமஹா சடகோபமுனேஸ்வதேகநாம்னா சுபகம் எது சுரபி துவமஸ்ய நித்யம். ஸ்லோகம் 324. குசுமேஷு சமர்ப்பிதேஷு பக்தைஹி தொயிரங்கேஷ பதாவனி பிரதீமஹா சடகோபமுனேஸ்வதேகநாம்னா சுபகம் எது சுரபி துவமஸ்ய நித்யம். பாதுகாதேவி உனக்கு சடகோபம்னு பேர் இல்லையா, என்ன ஆழ்வாருக்கு சடகோபம்னு பேர். உன்னை போலேயே ஆழ்வாரும் ஆழ்வாரும் ஆழ்வார் தான், நீயே ஆழ்வாராக தெரிந்திருக்கிறாய். ஆக ஆழ்வாருடைய குறிக்கோள் என்னவோ அதெல்லாம் நீயும் வழிடுகிறாய் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். குசுமேஷு சமர்ப்பிதேஷு பக்தைஹி பக்த தொய்யிரங்கேஷ பாதாவனி பிரதிமகாம் குசு சமர்ப்பிதேஷு பக்த